எக்ஸைஸ் 3.15 எக்ஸைஸ் 3.15 அல்ஜிப்ரா இல்லையா? அல்ஜிப்ரால மல்டிப்பிள் சாய்ஸு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் லெவன்த்து சம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஆஸ் ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் ஒன் ஆஸ் எதுக்கு ஃபேக்டராக இருக்குன்னு கீழே இருக்க கொடுத்துருக்க சாய்ஸில் எதுக்கு ஃபேக்டராக இருக்குன்ட்டு கேட்குறாங்க. இப்போ ஒன்று ஒன்றா போடலாமா? இப்போ ஒன்று ஃபஸ்ட்டு எக்ஸு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு மைனஸு ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா? அப்போது எக்ஸு இந்த இஸ் ஈக்குவல் டு என்னண்டா போனால் என்ன வந்து ப்ளஸ் ஒன் ஆகிடுமா? எக்ஸோட வேல்யூ என்னது? ப்ளஸ்ஸு ஒன்று. இப்போ ஃபஸ்ட்டு சாய்ஸுக்கு என்னது? டூ எக்ஸ் மைனஸ் ஒன்னா? டூ எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணலாம்? ஒன்று போடலாமா? ஒன்று போட்டோம்னா என்ன வரும்? ஒன்று மைனஸு ஒன்று, டூ மைனஸ் ஒன்று. அப்போ என்னது ஒன் கிடச்சிருக்கா? ஆன்சர் என்னது? ஒன்று கிடச்சிருக்கு. இது இல்லை. அப்போ செகண்ட் போட்டு பார்க்கலாமா? செகண்ட் என்னது? த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீயா? எக்ஸுக்கு பதில் ஒன்று போடுறோம். த்ரீ இன்ட்டு ஒன்று மைனஸ் த்ரீயா? அப்போ த்ரீ மைனஸ் த்ரீ. அப்போ என்ன கிடச்சிருக்கு ஆன்சரு? ஜீரோவா? அப்போ இது என்னது? இதுதான் ஃபேக்டர் இல்லையா? இதுதான் என்னது ஆன்சரு? செகண்டு தான் ஆன்சரு. அப்போ ஆன்சர் என்னது? த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் ஆன்சர். த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் என்னது ஆன்சர். செகண்ட் ஒன்றா இது? இதுதான் ஆன்சர். வேணா ஃபோர்த்துக்கும் போட்டு பார்க்கலாமா? ஃபோர்த்துக்கு போட்டோம்னா என்ன வரும்? ஃபோர்த்துக்கு வந்து ஃபோர் இன்ட்டு ஒன்று வருமா? ஒன்று மைனஸ் த்ரீ. ஃபோரு மைனஸ்ஸு த்ரீ. அப்போ என்னது ஒன் கிடைக்குதா? இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்று. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு போட்டோம்னா த்ரீ இன்ட்டு ஒன்று, எக்ஸுக்கு பதில் ஒன்று போடுறோம், அவ்வளோதான் மைனஸ்ஸு. இது போட்டோம்னா த்ரீ மைனஸ் ஃபோரு, ரிமைண்டர் என்னது? மைனஸ் ஒன்று கிடைக்குது. அப்போ ஜீரோ எது கிடைக்குதோ அதுதான் என்னது? ஃபேக்டர். அப்போ த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் ஆன்சர். இப்போது டுவெல்த்து சம்மு. இஃப் எக்ஸ் மைனஸ் த்ரீ இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் ஃபேக்டரு பி ஆஃப் எக்ஸு, தென் த ரிமைண்டர் இஸ். ரிமைண்டர் இஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போது எக்ஸு மைனஸு த்ரீன்னு இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா? எக்ஸு இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் த்ரீ என்னண்டு போச்சுன்னா என்னாயிடும்? ப்ளஸ்ஸு த்ரீயா? ப்ளஸ்ஸு த்ரீ. அப்போது நம்ம பி ஆஃப் எக்ஸுன்னு போது என்னது? பிக்கு பதில் என்ன போடணும்? த்ரீ போடணுமா? அப்போ இஸ் ஈக்குவல் டு என்னது? த்ரீ தானே? அப்போது பி ஆஃப் த்ரீ தான் ஆன்சர். பி ஆஃப் த்ரீ தான் ஆன்சர். தேர்ட் ஒன்றா? தேர்டுன்னு தான் ஆன்சர். பி ஆஃப் த்ரீ தான் ஆன்சர். இப்போ தேர்டு தேர்ட்டீன் சம்மு. தேர்ட்டீனு சம்மு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஈஸ் ஈக்குவல் டுன்னு கேட்குறாங்க. ஈஸ் ஈக்குவல் டு இதோட ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. இதோட ஃபார்முலா என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய்யி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர் வந்து எதோட டி இது ஃபார்முலா? எக்ஸ் க்யூப் ப்ளஸ்ஸு ஒய் க்யூப் இல்லையா? இதோட விளக்கம் தானே இது. அப்போ என்னது? தேர்ட் ஒன்று தான் ஆன்சர். இதுதான் என்னது ஆன்சர். இப்போது ஃபோர்டீன்த் சம்மு. ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்குறாங்க. ஈஸு ஈக்குவல் டு என்ன வரும்? இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா வந்து என்னது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சி ஹோல் ஸ்கொயர் இல்லையா? ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் டூ ப்ளஸ்ஸு டூ சிஏ தானே? இதுதான் வந்து இது இல்லையா, ஃபார்முலா இல்லையா? இப்போது இங்கே சிக்கு பதில் ப்ளஸ் சிக்கு பதில் மைனஸ் சி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணோம்? ஏ ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு சிக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏ ஸ்கொயரா ப்ளஸ்ஸு பி ஸ்கொயரா ப்ளஸ்ஸு சிக்கு பதில் மைனஸ் சியா ஹோல் ஸ்கொயரா ப்ளஸ்ஸு டூ ஏ பியா ப்ளஸ்ஸு டூ பி சிக்கு பதில் மைனஸ் சி போடணும். அப்போது ப்ளஸ்ஸு டூ சிக்கு பதில் மைனஸ் சி ஏவா? அப்போ என்ன வருது ஆன்சரு? ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் சி ஏச ரெண்டு முறை சி மைனஸ் சி இன்ட்டு மைனஸ் சி என்ன அது ப்ளஸ் ஆயிருமா? ப்ளஸ்ஸு சி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு டூ ஏ பியா? இது என்ன ஆகும்? மைனஸ் வந்துடுமா? மைனஸ் டூ பி சி வந்துடுமா? இங்கே என்ன ஆகும்? மைனஸ்ஸு டூ சி ஏவா? இதை நாம் எப்படி எழுதலாம்னா, இதை எப்படி எழுதலான்னா, மைனஸ் மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் பி ப்ளஸ்ஸு சி ஹோல் ஸ்கொயர்னு போட்டாலும் இதே தான் வரும் ஓகேவா? அப்போ ஆன்சர் எது? ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர்.
ஆன்சர் வந்து பி தான். ஓகேவா? இதுதான் தேவையான ஆன்சர். இப்போ 15th, இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அண்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஆர் த ஃபேக்டர் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி, தென் வேல்யூஸ் ஆஃப் ஏ கமா பி கமா சி. இப்போ ஏபிசிக்கு என்ன வேல்யூ போட்டால் இது வந்து ஃபேக்டர் ஆகும்ன்ட்டு கேட்குறாங்க. இப்போ சம்மில் வந்து பின்றது என்னது? ப்ரோ இல்லையா? பி சம் வந்து என்னது? பி. ஓகேவா? சம்மு பியா? சம் வந்து பி. ப்ரோ என்னது? ப்ரோ வந்து ஏசி இல்லையா? ஏவும் சியும் வந்து ப்ரோனா? அப்போது லிஸா நீங்கள் பாருங்களேன். இப்போ என்னது? எக்ஸுக்கு பதில் எக்ஸு ப்ளஸ்ஸு ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா, எக்ஸுக்கு ஜீரோ கண்ணாண்டு போச்சுன்னா என்னது? மைனஸு ஃபைவா? எக்ஸுக்கு பதில் என்னது? எக்ஸுக்கு பதில் மைனஸ் ஃபைவ் போடுறோம்னா எது ஜீரோ ஆகுதோ அதேமாரி எக்ஸு மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஜீரோ நெக்ஸ்ட் என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கண்ணாண்டு போச்சுன்னா ப்ளஸ் த்ரீ ஆகிடுமா? இது ரெண்டும் எக்ஸுக்கு த்ரீ போட்டாலும் மைனஸ் ஃபைவ் போட்டாலும் எந்த இதில் கொடுத்துருக்கிறது ஜீரோ வருது அதுதான் என்னது? ஃபேக்டர் இல்லையா? இப்போது கொடுத்துருக்க வேல்யூவில் நம்ம ஒன்று ஒன்றா போடணும். இப்போ நான் வந்து ஒரு தேர்டை எடுத்துக்கிறேன் எது என்னன்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸா ப்ளஸ்ஸு சி ப்ளஸ்ஸு சி. இப்போது என்னது? நான் வந்து ஒரு சியை மட்டும் எடுத்துக்கிறேன். சி வந்து ஏக்கு பதில் ஒன்னா, அப்போ எக்ஸ் ஸ்கொயரா? எக்ஸ் ஸ்கொயர். பிக்கு பதில் டூ போட்டுக்கிறேன், டூ எக்ஸா ப்ளஸ்ஸு. சிக்கு பதில் மைனஸ்ஸு ஃபிஃப்டீன் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்டீன்னா இப்போது எக்ஸுக்கு பதில் நான் என்னது? த்ரீ எடுத்துக்கிறேன். த்ரீன்னு போட்டோம்னா த்ரீ ஸ்கொயரா ப்ளஸ்ஸு டூ இன்ட்டு த்ரீயா மைனஸ்ஸு ஃபிஃப்டீனா? இப்போது லிசன், த்ரீ த்ரீ சார் என்னது? நைனா? டூ த்ரீ சார் சிக்ஸா? ப்ளஸ்ஸு சிக்ஸு மைனஸ்ஸு ஃபிஃப்டீனா? மைனஸ்ஸு ஃபிஃப்டீன். ஓகேவா? இது ரெண்டு என்னது? இது ப்ளஸ் ஃபிஃப்டீன், இது மைனஸ்ஸு ஃபிஃப்டீன். ஈக்குவல் டு ஜீரோ. இப்போது நம்ம என்னது? எக்ஸுக்கு பதில் த்ரீ போட்டால் எது வருது? தேர்ட் ஒன்று வருது இல்லையா? அப்போ ஆன்சர் என்னது? சி தான் ஆன்சர். ஆன்சர் வந்து எது? சி தான் ஆன்சர். தேர்டு ஒன்று. ஓகேவா? தேர்டு ஒன்று ஏபிசின்னு போட்டேன், தேர்டு. ஓகேவா? தேர்ட் ஒன் தான் ஆன்சர். தேர்ட் ஒன்னது 1, 2, 15 தான் ஆன்சர்.